சென்னை கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. சென்னை கடலோர பகுதிகளான மெரினா, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைப்பிலிருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் புயல் சின்னமாக வலுபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் அறிவித்திருக்கிற நிலையில கடலோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வானிலை ஆய்வும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில சென்னை மற்றும் அது சுற்றக்கூடிய பகுதிகளில் கடலோர இடங்கள்ல கடல் தற்பொழுதே கொந்தளிப்புடன் காணப்படக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. குறிப்பாக இயல்பை விட கடலுடைய அலையானது கரையை வேகமாக தொடுகிறது. அதனுடைய அலைகளுடைய ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லக்கூடிய ஒன்றின் பின் ஒன்றாக அலைகள் வரக்கூடிய வேகமும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது. கடலின் சீற்றம் சற்று கடுமையாக தற்பொழுதே காணப்படக்கூடிய நிலை இருக்கிறது. மேலும் இது புயலாக உருமாறிய பிறகாக வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் இதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அருகே இந்த புயல் சின்னமானது நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் தேதி இரவுக்கு பிறகாகத்தான் இது கரையை கடக்கக்கூடிய நிலையும் இருக்கிறதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறது. 10ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தினத்திலிருந்து 3 நாட்கள், அதாவது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி கடும் கொந்தளிப்புடன் கடல் காணப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கக்கூடிய நிலையில தற்பொழுதிலிருந்தே கடலோர பகுதிகளில் கடல் அலையினுடைய சீற்றம் மிகவும் கடுமையான போக்கில் இருக்கிறது. கடல் அலைகளுடன் காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. காற்றுடன் சேர்ந்து அந்த அலைகள் வந்து கரை தொடரக்கூடிய நேரங்களில் அந்த நுரை போன்று எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அலைகள் வேகமாக வரக்கூடிய நிலையில பொதுமக்கள் மெரினா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய பட்டினப்பா கடற்கரை அருகே சுற்றி பார்க்க வருபவர்கள் கடல் நீரில் இறங்க வேண்டாம் என இதே போன்ற எச்சரிக்கையும் இந்த பகுதியில தமிழ்துறை சார்பாக செய்யப்படுகிறது. ஸ்ரீஜா, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.